ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பின் பிரியமே நீ நினைத்தது நடந்தே தீரும் என் அன்பான மகனே மகளே என்னை நேராக பார் என் அருகில் வந்து அமர்ந்து கொள் சிறிது நேரம் அமைதியாக இரு உன் மனம் இலகுவாகும் இதுவரை உங்களை நீங்கள் வருத்தி கொண்டது போதும் அதை பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை ஆனாலும் பிறந்த குழந்தை உடனே நடக்காது என்பது உங்களுக்கு தெரியும் அதே போலத்தான் நீங்கள் என்னிடம் கேட்கும் சில வேண்டுதல்கள் இருக்கிறது நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்தே தீரும் அதுவரை அதற்கான பக்குவத்தையும் மனதைரியத்தையும் நான் உங்களுக்கு அளிப்பேன் மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னை தரிசிக்க வேண்டும் என்று நீ வந்திருக்கின்றாய் அப்போது கூட உனது மனம் கட்டுப்பாடு இல்லாமல் அலைகின்றது மனதை கட்டுப்படுத்து அப்போதுதான் உனது பக்தி என்னை வந்து சேரும் நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய் இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் நிரந்தரமில்லை நல்லவனாக இரு தவறில்லை ஆனால் உடன் இருப்பவனை கெடுத்து விடாதே வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாய் உன்னை நான் கவிழ்க்க மாட்டேன் என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்றாய் உனது இல்லத்தில் நான் குடிக்கொண்டு இருக்கிறேன் உனது நடவடிக்கைகள் அனைத்தும் நான் கவனித்து வருகிறேன் எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில்தான் நான் உனக்கு தருவேன் நான் உன்னை தேடி வந்தேன் நீயோ என்னை உதாசீனப்படுத்திவிட்டாய் மீண்டும் அருகில் வந்தேன் விரட்டி விட்டாய் பரவாயில்லை நீ எனது செல்ல குழந்தை எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நிழலாக உனக்கு நான் அடிக்கடி கூறுகின்றேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்று தூக்கமில்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை சிறிது கேள் வாழ்க்கை என்றாலே இறக்கம் கடந்த ஒன்று அதை லாவகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு இருக்கின்றது உலகில் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதையே நடக்கும் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவில்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியம் இரு நீ ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு என் அன்பு குழந்தையே எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்துவிட்டேன் விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்